வெல்கம் டு மை சேனல். இன்னைக்கு வந்து நம்ம லிவான் ஹேர் சிரமோட ஃபுல் கம்ப்ளீட் ரிவ்யூ வந்து இன்னைக்கு வந்து பார்க்க போறோம். ஸோ இது வந்து நான் வந்து பாஸ்ட் ஒரு ஃபியூ மந்த்ஸாகவே நான் வந்து யூஸ் பண்ணிட்டு இருக்கேன். ஜூன்ல வந்து நான் ஆர்டர் போட்டிருக்கேன் இந்த இது. ஸோ ஜூன்லேருந்தே வந்து நான் வந்து இதை யூஸ் பண்ணிட்டு இருக்கேன். ஸோ எப்படி இருக்கும், யார் யார் எந்தெந்த ஹேருக்கு வந்து செட் ஆகும் சூட் ஆகும் அப்படின்றத ஃபுல்லாக வந்து நான் இன்னைக்கு வந்து உங்க கூட டிஸ்கஸ் பண்ண போறேன். லெட்ஸ் பிகின். ஸோ இது நான் எவ்வளோ நாளாக யூஸ் பண்ணிட்டு இருக்கேன் அப்படின்னு வந்து பார்த்தீங்கன்னா ஜூனில் ஆர்டர் போட்டிருக்கேன். ஜூன், ஜூலை, ஆகஸ்ட், செப்டம்பர், செப்டம்பர் ரெண்டு வரைக்கும் 4 மந்த்ஸுக்கு வந்து இதை வந்து நான் யூஸ் பண்ணியிருக்கேன். ஸோ ஒரு மாதத்துக்கு யூஸ் பண்ணிட்டு ஒன்றே ரிசல்ட் இல்லை அப்படின்னு சொல்ல முடியாது இல்லையா. ஸோ கண்டினியூஸாக நம்ம யூஸ் பண்ணால் தான் இது நம்ம ஹேருக்கு சூட் ஆகுதா இல்லையா அப்படின்றது தெரியும். 4 மந்த்ஸ்ன்றது மோர் தென் எஃப். ஸோ அது யூஸ் பண்ணனால என் ஹேருக்கு சூட் ஆகுமா சூட் ஆகலையா அப்படின்றது இப்போ நான் வந்து ஒரு முடிவுக்கு வந்துட்டேன். இதோட சைசஸ் வந்து பாத்தீங்கன்னா 3 சைஸ் வருது. 20 ml, அதுக்கப்புறம் வந்து ஒரு 50 ml பாட்டில், அதுக்கப்புறம் 100 ml பாட்டில் வந்திருக்கு. இது வந்து 100 ml பாட்டில் எவ்வளவு பெருசு இருக்கு அப்படின்னு சொல்லிட்டு பாத்துக்கோங்க. 100 ml பாட்டில் வந்து பாத்தீங்கன்னா 250 rupees. பட் உங்களுக்கு இது வாங்கணும் அப்படின்னு இருந்துச்சுன்னா நீங்க நைக்கா பர்பிள் அங்கெல்லாம் வந்து செக் பண்ணி பாருங்க. தீபாவளி ஆஃபர் போட்டிருக்காங்க, 200 அந்த மாதிரியே எல்லாம் இருக்கு. ஸோ உங்களுக்கு வேணும் அப்படின்னா 100 ml செக் பண்ணுங்க. நான் என்ன சொல்றேன்னா, நீங்க ஃபர்ஸ்ட் ட்ரை பண்றீங்க அப்படின்னா ஒரு சின்ன பாட்டில் இருக்குல்ல, இதுல 20 ml இருக்குல்ல, அது வந்து ஒரு 60 rupees தான் நினைக்கிறேன். ஸோ அதை வாங்கி ட்ரை பண்ணுங்க. ட்ரை பண்ணிட்டு உங்களுக்கு செட் ஆகுதா இல்லையான்னு பாருங்க. அந்த ஃப்ராக்ரன்ஸ் எல்லாமே வந்து பிடிக்கணும். பிடிக்கல அப்படின்னா வந்து அப்படியே நீங்க ஸ்டாப் பண்ணிடலாம், தூக்கி போட்டுடலாம். 250 வந்து வேஸ்ட் பண்ண தேவையில்லை. இது எங்கெல்லாம் வாங்கலாம் அப்படின்னு வந்து பாத்தீங்கன்னா, நான் சொன்ன மாதிரி நைக்கா, அமேசான், அதுக்கப்புறம் பர்பிள், ஃபிளிப்கார்ட், இந்த மாதிரி எல்லா ஆன்லைன் ஸ்டோர்ஸ்லயும் வந்து இது வந்து கிடைக்கும். மெயினா என்னன்னா லோக்கல் சூப்பர் மார்க்கெட்ஸ் எல்லா இடத்துலயுமே வந்து இது கிடைக்கும். இதுக்கு முன்னாடி வந்து பாத்தீங்கன்னா லிவான் வந்து ஒரே ஒரு பிங்க் கலர்ல மட்டும் தான் வந்து போட்டிருந்தாங்க. அதை நான் வந்து காலேஜ் டைம்ல யூஸ் பண்ணிட்டேன், இது என்னடா இது செட்டே ஆகல அப்படின்னு சொல்லி தூக்கி போட்டேன். இந்த வாட்டி வந்து பாத்தீங்கன்னா கரெக்டா நான் கோவிட் டைம்ல தான் வாங்கினேன், ஆன்லைன்ல நைக்கால தான் வாங்கினேன். அப்போ நான் எப்பயும் ரெகுலரா யூஸ் பண்ணிட்டு இருக்க மேட்ரிக்ஸ் ஹேர் சீரம் வந்து அவுட் ஆஃப் ஸ்டாக்லயே இருந்துச்சு ரொம்ப நாளா. ஒண்ணுமே யூஸ் பண்ணாம இருக்குமே, நான் ஆக்சுவலி ஹேர் ஸ்மூத்திங் வேற பண்ணியிருந்தேன். சீரம் எதுவும் இல்லைன்னா வந்து ரொம்ப மோசமாயிருமே, ஹேர் டேமேஜ் ஆயிருமே அப்படின்றதுக்காக நான் பார்த்தேன். பார்க்கும்போது இதுல வந்து ஸ்பெஷலா இதுல வந்து மென்ஷன் பண்ணியிருந்தாங்க, இது வந்து ரஃப் ட்ரை ஹேருக்காக அப்படின்னு சொல்லிட்டு. ஸோ அப்ப இது நம்ம ஹேருக்காக தான் வாங்குவோம் அப்படின்னு சொல்லிட்டு தான் இது வந்து வாங்கினேன். இது வந்து எப்பெல்லாம் அப்ளை பண்ணலாம் அப்படின்னு வந்து பாத்தீங்கன்னா, நீங்க ஹேர் வாஷ் பண்ணிட்டு டவல் வச்சு ட்ரை பண்ணிட்டு ஒரு மாதிரி லேசா ஈரமா இருக்கும் தெரியுமா ஹேர், அந்த டைம் வந்து இதை அப்ளை பண்ணுங்க. அப்போ அப்ளை பண்றதுனால என்ன பெனிஃபிட்ஸ் வந்து பாத்தீங்கன்னா, ஹேர் வாஷ் பண்ணதுக்கு அப்புறம் சில பேருக்கு வந்து ஹேர் ரொம்ப சிக் ஆகும்ல, அந்த சிக்கெல்லாம் வந்து குறைக்கும். அண்ட் அப்பயே நம்ம அப்ளை பண்ணோம் அப்படின்னா நம்ம ஹேர்ல வந்து ஃபுல்லா ஸ்ப்ரெட் பண்றதுக்கு வந்து ரொம்ப ஈஸி. உங்களுக்கு வந்து ரொம்ப எக்ஸ்ட்ரீம் ட்ரை ஃப்ரிஜி ஹேர்னா உங்களுக்கே தெரியும், ஹேர் சீரம் எடுத்து வச்சோம்னா எங்க வைக்கிறோமோ அங்க மட்டும் தான் ஹேர் சீரம் இருக்கும், மற்ற ஹேருக்கு எல்லாம் வந்து ஸ்ப்ரெட்டே ஆகாது. ஸோ அது அவாய்ட் பண்ணோம் அப்படின்னா நீங்க வந்து ஹேர் வாஷ் பண்ணிட்டு டவல் ட்ரை பண்ணு, அதாவது ரொம்ப தண்ணி சொட்டிட்டே இருக்கும்ல, அந்த ஸ்டேஜ்ல வந்து ஹேர் சீரம் வைக்க கூடாது, ஏன்னா தண்ணியோட தண்ணியா அதுவும் சொட்டிட்டே இருக்கும். ஸோ அந்த அளவுக்கு ரிசல்ட் கிடையாது, 50% ப்ராடக்ட் வந்து அப்படியே தண்ணியிலேயே போயிடும். அதனால நீங்க என்ன பண்ணுங்க அப்படின்னா, டவல் ட்ரை பண்ணிட்டு ஓரளவு லைட்டா ஈரப்பதம் மட்டும் இருக்கும்ல, அந்த டைம்ல வந்து நல்லா ஹேர் சீரம் வந்து எவ்வளவு தேவையோ அவ்வளவு வந்து போட்டுக்கோங்க. சோ ஈஸியா ஸ்ப்ரெட் ஆகும். ஹேர் சீரம் வந்து எங்க போடணும் அப்படின்னா, ரூட்ல ஸ்கால்ப்ல வந்து எந்த ஒரு ஹேர் சீரமே போட்டுறாதீங்க. சில இதுல வந்து லைக் டாப் டு பாட்டம் அப்படின்னு போட்டிருப்பாங்க. சோ டாப்னா நம்ம ஆப்வியஸ்லி ரூட்ல போட்டுக்கலாம் போல அப்படின்னு சொல்லிட்டு நம்ம நினைப்போம், பட் ரூட்ல வந்து நம்ம ஹேர் சீரம் போடவே கூடாது எப்பயுமே. மேல இருக்கிற ஹேர்ல இருந்து கீழே இருக்கிற ஹேர் வரைக்கும் நம்ம வந்து ஹேர்ல மட்டும் தான் அப்ளை பண்ணோம். ஸோ ஹேர் சீரம் அப்ளை பண்ணும்போது வந்து பாத்தீங்கன்னா நம்ம யூஸ்வலா இப்படிதான் வந்து அப்ளை பண்ணுவோம், இப்படி இப்படி. ஸோ இங்க மேல இருக்கிற ஹேர் எல்லாத்துக்கும் வந்து பாத்தீங்கன்னா எப்பயுமே வந்து ட்ரையாவே இருக்கும். அதை அவாய்ட் பண்றதுக்கு என்ன பண்ணும் அப்படின்னா, ஹேரை வந்து ஃபுல்லா முன்னாடி போட்டுருங்க. முன்னாடி போட்டுட்டு நல்லா ஹேர் சீரம் மேல இருந்து கீழே வரைக்கும் அப்ளை பண்ணீங்க அப்படின்னா உங்களுக்கு ரூட்ல வந்து ஹேர் சீரம் போகாது, பட் ஹேர் ஃபுல்லா வந்து நல்லா ஈக்குவலா வந்து ஸ்ப்ரெட் ஆயிரும். நான் வந்து பாத்தீங்கன்னா எனக்கு ஹேர் வந்து எக்ஸ்ட்ரீம் ட்ரை அண்ட் ஃப்ரிஸ் ஹேர் தான். நான் ஸ்மூத்திங் பண்ணிருக்கேன், பட் ஸ்மூத்திங் பண்ண ஹேர் வந்து இங்க இருந்து தான் இருக்கு. எனக்கு பாதி ஹேர் வந்து நல்லா வளர்ந்துருச்சு, என்னோட நேச்சுரல் ஹேர் வந்து வந்துருச்சு. நேச்சுரல் ஹேர் ஆக்சுவலி எப்படி இருக்குமோ அப்படியேதான் வளரும், ட்ரையா ரஃபா தான் வளர்ந்துட்டு இருக்கு. ஸோ அதை வச்சுதான் வந்து நான் இன்னைக்கு ரிவ்யூ கொடுக்குறேன். இந்த ஸ்மூத்தன் பண்ண ஹேரை வச்சு நான் ரிவ்யூ கொடுக்கல. இந்த ஹேர் சீரம் வந்து நான் எப்போ போய் யூஸ் பண்ணுவேன் அப்படின்னா, குளிச்சோடனே நான் சொன்னேன்ல அந்த மாதிரி டேம்ப் ஹேர்ல, அதாவது டவல் ரைட் ஹேர்ல வந்து நான் யூஸ் பண்ணுவேன். அதுக்கப்புறம் ஒவ்வொரு நாளும் வந்து மார்னிங் எழுந்திரிச்சோடனே
இந்த மார்னிங் ரொட்டீன் இருக்கும்ல, அப்போ தலை சீவறதுக்கு முன்னாடி நான் வந்து ஒரு வாட்டி ஹேர் சீரம் ஃபுல்லா அப்ளை பண்ணுவேன். ஸோ செகண்ட் டே தேர்ட் டே எல்லாம் வந்து ஹேர் வாஷ் பண்ணி செகண்ட் டே தேர்ட் டே எல்லாம் வந்து அப்ளை பண்றது வந்து கொஞ்சம் கஷ்டமா இருக்கும். பட் கொஞ்சம் ட்ரை பண்ணி கொஞ்சம் பொறுமையா மெதுவா அப்படியே அப்ளை பண்ணிட்டே இருந்தோம் அப்படின்னா ஃபுல்லா ஸ்ப்ரெட் ஆயிரும். ஸ்ப்ரெட் ஆகுது வந்து இது வந்து ஓரளவுக்கு நல்லதான் ஸ்ப்ரெட் ஆகுது, ரொம்ப அப்படியே ஒரே இடத்துல இருக்குன்னு இல்ல, கொஞ்சம் ஈஸியா தான் ஸ்ப்ரெட் ஆகுது. ஸோ நம்பி வாங்கலாம். ஸோ இதுல வந்து எனக்கு பிடிச்ச விஷயங்கள் என்னென்ன விஷயங்கள் பிடிக்கல அப்படின்றத வந்து இப்ப நம்ம நான் வந்து சொல்றேன் ஒண்ணுன்னா. ஸோ உங்களுக்கு இது செட் ஆகுமா இல்லையா அப்படின்றது இதை வச்சே வந்து நீங்க வந்து கண்டுபிடிச்சிடலாம். ஃபர்ஸ்ட் திங் என்னன்னா, இதோட வாசனை வந்து எனக்கு ரொம்ப ரொம்ப பிடிச்சிருக்கு. நீங்க வந்து மார்னிங் போட்டீங்க, ஃபர்ஸ்ட் டே தலை குளிச்ச உடனே போட்டீங்க அப்படின்னா 3 days வரைக்கும் இதோட ஸ்மெல் வந்து ஹேர்ல இருந்துட்டே இருக்கு. ஸோ நம்ம வந்து நீங்க ஆஃபீஸ் போறீங்க இல்ல உங்களுக்கு வந்து ரொம்ப ஸ்வெட் ஆகும் அப்படின்னா வந்து பாத்தீங்கன்னா ஹேர் வந்து கொஞ்சம் ஒரு 2 days அப்புறமே வந்து ஹேர் ஸ்மெல் வர மாதிரி இருக்கும். பட் இதெல்லாம் இது அந்த மாதிரி இருக்கிற ஆர்டர்ல எல்லாத்தையுமே வந்து கண்ட்ரோல் பண்ணுது. ஹேர் வந்து எப்பயுமே வந்து ஃப்ரெஷ்ஷா இருக்கிற மாதிரி ஃபீல் ஆகுது. நெக்ஸ்ட் வந்து பாத்தீங்கன்னா சிக்கு எடுக்கிறதுக்கு சீரம் மோஸ்ட்லி நம்ம எல்லாரும் யூஸ் பண்றது எதுக்கு அப்படின்னா வந்து ட்ரைனஸ் கண்ட்ரோல் பண்றதுக்கு ஒன்று யூஸ் பண்ணுவோம். இன்னும் வந்து சிக்கில இருந்து தப்பிக்கிறதுக்காக தான் நம்ம யூஸ் பண்ணுவோம். ஸோ நான் சொன்ன மாதிரி நீங்க ஹேர் வாஷ் பண்ண உடனே டவல் ட்ரை பண்ணிட்டு இதை அப்ளை பண்ணிட்டு நீங்க சிக்கு எடுத்தீங்க அப்படின்னா சிக்கு வந்து ரொம்ப இருக்க மாட்டேங்குது, நம்ம ஈஸியா எடுக்கிற மாதிரி தான் இருக்கு. தலையை பிச்சுட்டு நம்ம எடுப்போம்ல வலியோட, அந்த மாதிரி இல்ல, ஓரளவுக்கு ஈஸியாவே எடுக்கிற மாதிரி தான் வந்து இது இருக்கு. டீடாங்கிளுக்கு வந்து இது நல்லாவே ஹெல்ப் பண்ணுது. நெக்ஸ்ட் வந்து இது வந்து ரொம்ப ஹெவியான சீரமா லைட்டான சீரமா அப்படின்னு கேட்டீங்கன்னா ஓரளவுக்கு லைட்டுன்னு தான் நான் சொல்லுவேன். நீங்க எத்தனை வாட்டி அப்ளை பண்றீங்க அப்படின்றது இருக்கு. இன்னொன்று உங்களோட ஹேர் டைப்பை பொறுத்து இருக்கு. உங்களுக்கு எக்ஸ்ட்ரீம் ஆயிலி ஹேரு இல்ல நார்மல் இல்ல ரொம்ப சாஃப்ட் ஹேர்ன்னு வச்சுக்கோங்களேன், சில்கியா இருக்கிற ஹேர் அப்படின்னா இந்த ப்ராடக்ட் வந்து கொஞ்சம் நீங்க நிறைய யூஸ் பண்ணீங்க அப்படின்னாலே வந்து எண்ணெய் வழிஞ்ச மாதிரி இருக்கும், ஹேர் எல்லாம் வந்து ரொம்ப ஸ்டிக்கியா இருக்கும். ட்ரை ஹேர் இருக்கவங்களுக்கு வந்து பாத்தீங்கன்னா எனக்கெல்லாம் வந்து பாத்தீங்கன்னா நான் ஃபர்ஸ்ட் டே அப்ளை பண்ணும்போது கொஞ்சம் நல்லா சாஃப்டா நல்லா இருக்கும். செகண்ட் டே தேர்ட் டேலாம் வந்து நான் குவான்டியை குறைச்சிக்குவேன். மொதல் வந்து நம்ம இவ்வளோ சைஸ்க்கு ப்ராடக்ட் யூஸ் பண்றோம் அப்படின்னா நெக்ஸ்ட் 2 days வந்து இதோட ஹாஃப் இவ்வளோ சைஸ் தான் வந்து நான் ஃபுல்லாக யூஸ் பண்ணுவேன். அப்படி நான் வந்து நிறைய யூஸ் பண்ணேன் அப்படின்னா சேம் ஒரு மாதிரி ஸ்டிக்கியா ஒரு மாதிரி ரொம்ப டல்லா ஹேர் வந்து இருக்கும். சோ நம்ம வந்து இதை கொஞ்சம் பார்த்தா யூஸ் பண்ண ரொம்ப லைட்டான ஹேர் சீரம் வந்து இது கிடையாது. இது இந்த ஹேர் சீரம் வந்து பாத்தீங்கன்னா இதுல போட்டிருக்கிறது வந்து ரஃபா ட்ரை ஹேருக்கு வந்து இது வந்து நல்லா இருக்கும் அப்படின்னு சொல்லிட்டு போட்டிருக்காங்க. எனக்கு இந்த ஹேர் டைப் தான், பட் எனக்கு இந்த இதுல ப்ராமிஸ் பண்ற அளவுக்கு ரொம்ப அப்படியே ஃப்ரிஸ் ட்ரைனஸ் எல்லாம் கண்ட்ரோல் பண்ண மாதிரி இல்லை. ஈவன் என்னோட ஆக்சுவலி எனக்கு ட்ரீட் பண்ண ஹேர் இருக்கு இல்லையா, ட்ரீட் பண்ண ஹேர்ல வந்து ஓரளவுக்கு இது வந்து ஓகேவா இருக்கு. 100% சாட்டிஸ்ஃபைனு சொல்ல மாட்டேன், ஒரு 70% வந்து ஓகே. ட்ரீட்டட் ஹேருக்கு வந்து இது வந்து சூட் ஆகும், சில்கி ஹேருக்கு சூட் ஆகும், அண்ட் நார்மல் ஹேருக்கு வந்து இது சூட் ஆகும். பட் ரொம்ப ட்ரை ரஃப் ஹேரை மேனேஜ் பண்றதுக்கு நம்பி இதுல இருக்கிறத நம்பி நம்ம வாங்கணும் அப்படின்னா கண்டிப்பா வந்து மேனேஜ் பண்றதுக்கு இது ஹெல்ப் பண்ணல, ஓரளவுக்கு தான் சொல்ல முடியும். நம்ம வந்து என்ன சொல்றது, போட்ட உடனே கொஞ்ச நேரத்துக்கு வந்து நல்லா சில்கியா இருக்கிற மாதிரி தெரியும், பட் ஒரு 1/2 hour கழிச்சு பாத்தீங்கனாலே அப்படின்னா பழைய மாதிரி ஹேர் எல்லாம் வந்து ட்ரை ஆஃப் ஃபிசி அது மாதிரி வர ஆரம்பிச்சிடும். ஸோ ரொம்ப ரஃப் ட்ரை ஹேர் கண்ட்ரோல் பண்றதுக்காக சீரம் வாங்குறீங்க அப்படின்னா வந்து இதை நான் வந்து சஜஸ்ட் பண்ண மாட்டேன். நீங்க யோசிச்சுட்டு வாங்குங்க, மேபி 60 ml வந்து ட்ரை பண்ணிட்டு வேணா நீங்க வந்து வாங்க. பட் சில்கி ஹேருக்கு நார்மல் ஹேருக்கு வந்து இது வந்து நல்லா இருக்கும். கொஞ்சம் குவான்டிட்டி மட்டும் நீங்க யூஸ் பண்ணிட்டு அப்ளை பண்ணீங்க அப்படின்னா வந்து ஹேரை வந்து நல்லா மேனேஜ் பண்ண முடியும். ஸோ என்ன பொறுத்த வரைக்கும் நான் வந்து இத்தனை மந்த்ஸாக யூஸ் பண்ணதுக்கு அப்புறம் நான் ஃபீல் பண்ணது இதுதான். எனக்கு நெக்ஸ்ட் டைம் வந்து திருப்பி வாங்குவேனா இந்த ஹேர் சீரம் அப்படின்னு வந்து பார்த்தீங்கன்னா நான் கொஞ்சம் யோசிக்கணும் அப்படின்னு தான் நான் சொல்வேன். இந்த ஹேர் சீரம் வந்து நான் போக மாட்டேன், மேபி வேற ஏதாவது ஹேர் சீரம் ட்ரை பண்ணலாம் அப்படின்னு சொல்லிட்டு இருக்கேன். நான் இதுக்கு முன்னாடி வந்து பார்த்தீங்கன்னா மேட்ரிக்ஸ் பயோலேஜ் சீரம் யூஸ் பண்ணிட்டு இருந்தேன், அது வந்து ஓரளவுக்கு நல்லா இருந்துச்சு. ஈவன் ஹேர் ட்ரீட் பண்ண ஹேருக்கு எல்லாத்துக்குமே வந்து அது பாக்கெட் ஃப்ரெண்ட்லியாக ரொம்ப ஹெல்ப்ஃபுல்லாக இருந்துச்சு. பட் இது வந்து ஓரளவுக்கு தான் ஓகே அப்படின்னு நான் சொல்வேன். நீங்க ஹேர் ஸ்மூத்திங்கோ ஸ்ட்ரெயிட்னிங்கோ பண்ணிருக்கீங்க அப்படின்னா ஹேர் சீரம் வந்து கண்டிப்பா யூஸ் பண்ற மாதிரி இருக்கும். அப்போ வந்து இந்த சீரமை நம்பி நம்ம அப்படியே இது மட்டுமே யூஸ் பண்ணலாம் அப்படின்னு சொல்லிட்டு இருக்க வேணா, நீங்க வந்து அந்த டைம்ல வந்து சின்ன பாட்டில் ட்ரை பண்ணி பாருங்க. அந்த 20 ml பாட்டில் மேபி உங்களுக்கு செட் ஆச்சு அப்படின்னா நீங்க கண்டிப்பா பண்ணுங்க, ஆர் எல்ஸ் வந்து நீங்க வேற ஏதாவது நல்ல பெட்டரான சீரமுக்கு வந்து நீங்க போகலாம். இதோட மெயினா என்னன்னா இது வந்து பாக்கெட் ஃப்ரெண்ட்லியா இருக்கு, அது ஒண்ணுதான். பாக்கெட் ஃப்ரெண்ட்லி பிளஸ் ஃப்ராக்ரன்ஸ் வந்து நல்லா இருக்கு. மத்தபடி டீடாங்கிள் பண்றதுக்கு ஓரளவுக்கு நல்லா இருக்கு. ரொம்ப ட்ரை ரஃப் ஹேர் இதுல சொல்ற மாதிரி அந்த மாதிரி ஹேர் டைப்புக்கு வந்து இது வந்து ஹெல்ப் பண்ணலன்னு தான் நான் சொல்லுவேன். நீங்க வந்து டிசைட் பண்ணிக்கோங்க, உங்க ஹேர் டைப்பை பொறுத்து இது வாங்கலாமா வேணாமா அப்படின்றத நீங்க டிசைட் பண்ணிக்கோங்க. பட் நான் வந்து இது நெக்ஸ்ட் டைம் வாங்குறது வந்து யோசிச்சுதான் வாங்குவேன், வாங்குறேன்னா இல்லையான்னு வந்து எனக்கு தெரியல.
லிவோன்ல வந்து இன்னும் ஹேர் ஸ்ப்ரே, அதுக்கப்புறம் வந்து கலர் ப்ரொடெக்ட், ஹேர் சீரம் இதெல்லாமே இருக்கு. அதெல்லாம் வந்து நான் ட்ரை பண்ணல. ஸோ நான் ட்ரை பண்ணது வந்து இது ஒன்று தான், அதனால இதோட ரிவ்யூ மட்டும் தான் கொடுத்துருக்கேன். நீங்க இதை வச்சு மற்ற ப்ராடக்ட்ஸும் வந்து இதே மாதிரி இருக்கும் அப்படின்னு சொல்லிட்டு ஜட்ஜ் பண்ண வேணாம். நீங்க மேபி வேற யூடியூப் சேனல்ல வந்து பாத்தீங்கன்னா அந்த ப்ராடக்ட்ஸோட ரிவ்யூ இருக்கும், அதை கேட்டுட்டு நீங்க இதுக்கப்புறமா வந்து நீங்க டிசைட் பண்ணுங்க நெக்ஸ்ட் லிவோன்ல வேற ப்ராடக்ட்ஸ் வாங்கலாமா இல்லையா அப்படின்னு சொல்லிட்டு. லிவோன் வந்து எனக்கு செட் ஆகலாம் அப்படின்றதுக்காக இது வர்ஸ்ட் ப்ராடக்ட் நான் சொல்ல மாட்டேன். நான் சொன்ன மாதிரி நார்மல் ஹேர், சில்கி ஹேர்க்கு வந்து இந்த சீரம் வந்து யூஸ் ஆகும். நார்மல் சில்கி ஹேர்க்கு வந்து பிங்க் கலர் கேப் இருக்க சீரம் நல்லா இருக்கும் அப்படின்னு சொல்லிட்டு சொல்லுவாங்க. பட் அது வந்து அந்த அளவுக்கு உங்களுக்கு வந்து ஸ்டே ஆகாது, ஹேரை வந்து கண்ட்ரோல் பண்ணாது. உங்களை மாதிரி ஹேர் டைப் சில்கி நார்மல் ஹேருக்கு வந்து இது வந்து நல்லாவே வந்து ஹேரை கண்ட்ரோல் பண்ணும். ஹேரை மேனேஜ் பண்றதுக்கு, ஃப்ரிஸ்ஸை குறைக்கிறதுக்கு எல்லாத்துக்குமே வந்து இது வந்து ஹெல்ப்ஃபுல்லா இருக்கும். இவ்வளவு நேரம் நான் ஷேர் பண்ணது எல்லாமே வந்து ட்ரூவா நான் பர்சனலா வந்து எக்ஸ்பீரியன்ஸ் பண்ணது லிவோனோட இந்த டைப் ஆஃப் சீரம் வச்சு எக்ஸ்பீரியன்ஸ் பண்ணதை நான் வந்து உங்ககிட்ட ஷேர் பண்ணிருக்கேன். ஸோ இதை வச்சு நீங்க கன்க்ளூட் பண்ணணும் அவசியம் இல்லை. உங்களுக்கு வேணும் அப்படின்னா சின்னதா வாங்கி ட்ரை பண்ணிட்டு அதுக்கப்புறம் வந்து செட் ஆகுதா இல்லையான்னு சொல்லிட்டு பார்த்துட்டு நீங்களே டிசைட் பண்ணலாம். இந்த வீடியோ யூஸ்ஃபுல்லா இருக்கும்னு நினைக்கிறேன். நெக்ஸ்ட் ஒரு சூப்பரான வீடியோல உங்களை மீட் பண்றேன். பாய்.